இலும்பு நாட்டிகள் என்றால் யார்? இப்ப வந்து பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ இத பத்தின பேச்சு நிறைய வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா, மோடி போன்ற தலைவர்களுக்கு பின்னாடியும் இவங்க தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு வருது. இத பத்தி ஹீலிங் பாஸ்கர் என்றவரும் பேசியிருக்காரு. அதனால இத பத்தின விளக்கம். அதாவது வந்து இப்ப பரபரப்பா ஓடுற ஒரு செய்தியை பத்தி பேசுறாங்க. இலுமினாட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கான், அதை பத்தி தான் கேக்குறாங்க. அவங்கன்னா யாரு? இலுமினாட்டின்னு ஒரு மொத்தம் வந்து ஒரு 6 குடும்பத்தினர் தான். அவங்க ஒரு 6000 பேர் அளவுக்கு இருக்கிறாங்க. 6 குடும்பத்தினர் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே கட்டி ஆண்டுகிட்டு இருக்காங்க. எல்லாமே இவங்களுடைய சதித்திட்டம் தானா? 6 யூத குடும்பம் அது, அப்படி சொல்றாங்க. யூதர்களுடைய வேலை இது. அந்த யூதர்கள் தான் என்ன செய்யறாங்களாம், ஒட்டுமொத்த அந்த உலகத்தையுமே தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து எல்லாத்துக்கும் இலுமினாட்டிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அந்த இலுமினாட்டிகள் பண்ற வேலை தான் அம்புட்டுமே. இப்போ இங்க எந்த இப்போ உதாரணத்துக்கு மோடி வந்தாரா, இலுமினாட்டி தான் காரணம். இப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்திருக்கானா, இலுமினாட்டி தான் காரணம். அதே மாதிரி வந்து ஜெயலலிதா இறந்து போனதுக்கு இலுமினாட்டி தான் காரணம். பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் சண்டை போடுறாங்களா, இலுமினாட்டி தான் காரணம். உங்க தெருல தண்ணி வரலையா, இலுமினாட்டி தான் காரணம். திடீர்னு மைக் வேலை செய்யாம போச்சா, இலுமினாட்டி தான்றாங்க. அப்ப இது வந்து ஒரு மனநோய் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு எடுத்தா என்னன்னு கேட்டா, அந்த குடும்பத்தை ஒரு 6 குடும்பத்தினர் சேர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே தங்களுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் யூதர்கள் அவங்க என்று போல ஒரு இதை கிளப்பி விடுறாங்க. என்ன ஆதாரம்னு போய் கேளுங்களேன். ஒரு செய்தியை சொன்னா எவிடன்ஸ் வேணும்ல, இதுதான் ஆதாரம்னு காட்டணுமா இல்லையா? அப்படி ஆதாரம் காட்டுகின்றார்களா என்றால், என்ன ஆதாரம்? ஃபேஸ்புக்கில் வந்துச்சு. இதுக்கு என்ன ஆதாரம்? யூடியூப்பில் போட்டிருக்காங்க. அதையே முதல்ல செக் பண்ணனது. ஃபேஸ்புக்கிலையும் யூடியூப்லையும் போட்டதெல்லாம் ஆதாரமாகுமா? கண்டது எளியதையும் குப்பைகளையும் எல்லாம் இவங்க ஃபேஸ்புக்கிலையும் யூடியூப்லையும் ஏற்றி விடுகின்றாரு. அதுக்கு ஏதாவது வரையறை இருக்கா? உண்மையானது மட்டும்தான் ஏற்றணும் நின்று ரூல்ஸ் இருக்கா? ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் ஏற்றுகின்றாரு. அப்படின் பொழுது ஒரு விஷயத்தை ஒரு மூமின் சொல்வதாக இருந்தால், அதை நம்புவதாக இருந்தால், அதை பரப்புவதாக இருந்தால் உறுதிப்படுத்தாமல் பரப்பலாமா? உறுதிப்படுத்தணுமா இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த இதையும் வந்துக்கிட்டு ஒரு 6 பேர், 6 குடும்பம் வந்து அதை கண்ட்ரோலில் வச்சிருக்கு. எல்லாரும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில்னா எந்த அளவுக்குன்னா, லோக்கலில் பஞ்சாயத்து போட்டு தலைவர் ஒருத்தர் வந்தால் கூட அவருக்கு எலிமினாட்டி தான் காரணன்றாங்க. அவன் ஒரு 30 ஓட்டு அந்த ஊரில் இருக்குன்னு வைங்களேன், 15 ஓட்டுமே 16 ஓட்டாவன், 14 ஓட்டுமே 16 ஓட்டாவன்னு வச்சிருக்கான்னு வைங்க. இந்த 16 ஓட்டு வாங்கின ஜெயிச்சுட்டானா, அதுக்கு இலுமினாட்டி, 16 பேர் இலுமினாட்டி ஆக்கி விட்டுறாங்க. அப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விதமான மனநோயில் பாதிக்கப்பட்டவரெல்லாம் மாறிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் இலுமினாட்டி இலுமினாட்டி இலுமினாட்டின்னு சொல்லி இதுலேயே ஒரு ஆள் ஆய்வு செய்கிறேன்னு போய் இந்த மாதிரியாக இந்த ஹீலர் பாஸ்கர்னு ஒருத்தவர் பேசுகிறாரு. அவர் வந்து இதை பற்றி கொஞ்சம் நிறைய பில்டப் கொடுத்து அந்த இலுமினாட்டி தான் எல்லா ஆதாரம் உள்ளா அப்படின்ற மாதிரி ஒரு பேசினோடனையுமே அந்த டிவிடியை பார்க்குற ஆள்கள்லாம் இவங்களா ஒரு கற்பனை உலகத்துக்கு போய்விடுகின்றாரு. இலுமினாட்டி என்று சொல்லி ஒரு சில இந்த ஹீலர் பாஸ்கர்ன்றது சில மருத்துவம்ன்ற பேரில் சில விஷயங்களை சொன்னார். என்ன? நீங்கள் வந்து மெண்டு தின்னுங்க, மெண்டு தின்னீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னாரா? சில இதுகள் வந்து மெண்டு தின்னோம்னு வைங்களேன், ஒரு நம்ம உணவை வந்து மெண்டு நல்லா அரைச்சி தின்னோம்னு வைங்களேன், அதிகமாக சாப்பிட முடியாது. பதக் பதக்கன் முழுங்குறதா இருந்தால் வேகமாக சாப்பிடுவோம். மெண்டு 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 முழுங்குறதா இருந்தால் நிறைய சாப்பிட மாட்டோம், உடம்பு குறைஞ்சிருந்த அதனால. இதை வந்துக்கிட்டு சைக்காலஜிக்கெல்லாம் உள்ளது தான் இது. இதை வந்து அவர் பெரிய கண்டுபிடிப்பாக கண்டுபிடிச்சிட்டாராம். மெண்டு தின்ன சொன்னார், மெண்டு தின்ன சொன்னாருன்னு அவர் ஒன்று சொன்னவனையும் ஒட்டு மொத்தமாக அதன் பின்னாடியே போய் இலுமினாட்டின்றது வரைக்கும் இவரை நம்பக்கூடிய அளவுக்கு போய்விட்டார்கள் என்றால், இது வந்து எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் என்ன ஆதாரம் கேளுங்க முதல்ல. எவிடன்ஸ் இல்லாமல் நம்பலாமா? ஒரு முஸ்லீம் நம்பலாமா? முதல்ல இந்த 6 குடும்பம் தான் எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே வச்சிருக்காருன்னா என்ன ஆதாரம்? இவன் இதை எவன் சொன்னது? இதுக்குண்டான ஆதாரம் என்ன? யூடியூப்பு ஃபேஸ்புக்கு தான் ஆதாரம், அதை தாண்டி வேற ஆதாரம் இல்லை. இப்போ கேட்குறதையெல்லாம் பரப்புறதான் பொய்யன் என்ன நபியல் நாயம் சொல்லாலேஸ்னு எச்சரிச்சிருக்கிறான். ஒருத்தவன் தான் கேட்டதையெல்லாம் பரப்புறவன் எவனோ அவனே அவன் பொய்யன் என்பதற்கு போதிய ஆதாரம் தாங்க நபியல் நாயம் சொல்லாலேஸ்லாம் அவர்கள். அந்த அடிப்படையில் இப்போ இலுமினாட்டின்னு சொல்லி இலுமினாட்டி தான் எல்லாரையும் கட்டுக்கூட்டில் வைத்திருக்கின்றார் என்று சொல்வதாக இருந்தால் எவிடன்ஸ் காட்டணும், இந்த யாருக்கு ஆதாரம்னு எடுத்து காட்டணும். அப்படி யாராவது ஆதாரம் காட்டுகின்றார்களா என்றால், அது வந்து
இந்த மாதிரி யூடியூப்ல போட்டிருக்கின்றார்கள், பேஸ்புக்ல போட்டிருக்கின்றார்கள் தான் சொல்கின்றார்களே ஒழிய இதுக்கு எந்த விதமான ஆதாரத்தையும் இதுவரையும் யாரும் காட்டல. அந்த அடிப்படையில் இலுமினாட்டின்னு சொல்ற ஒரு 6 குடும்பம் இருந்திருப்பாங்க. எவனா யூதர்கள் மோசமானவன்றது இயல்பா உள்ளு, யூதர்கள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா சிந்திக்கக்கூடியவங்கன்றது. அந்த ஒரு விஷயத்தோட சேர்த்து பல பொய்களை கலந்துருது. அப்போ வந்து பல பொய்களை கலக்கும் பொழுது அதை எப்படி உண்மைன்னு ஏத்துக்கிற முடியும்? இப்போ ஒருத்தவர் வந்து ஒரு வழியா ஒரு வெள்ளைச்சட்டை போட்டு ஒரு வீட்டுக்குள்ள போனாருன்னு இருக்குன்னு வைங்களேன், இது உண்மையா இருக்கும். இவங்க எல்லாம் கதை கட்டுறது, வெள்ளைச்சட்டை போட்டுக்கொண்டு வீட்டுக்குள் போய் ஒரு கொலை செய்து விட்டு வெளியே வந்தார் அப்படின்றது. வெள்ளைச்சட்டை போட்டது உண்மை, வீட்டுக்குள்ள போனது உண்மை. அவர் வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு வந்திருப்பாரு, அவர் வீடா இருந்திருக்கும். இவன் என்ன செய்யறது, இந்த ஒரு உண்மையோட சேர்ந்து பல பொய்களை கலந்து விடுவது. இப்படித்தான் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, இலுமினாட்டி இலுமினாட்டின்னு சொல்றது யாரா இருந்தாலும் வாங்க, நேரடியாக விவாதமே நடத்தும். நீ யார இலுமினாட்டின்னு சொல்ற, இந்த இலுமினாட்டிக்கு என்ன ஆதாரம், அதுக்கு உண்டான எவிடன்ஸோட வாங்க, நேரடியாக பேசுவோமா என்றால் வரமாட்டாங்க. இந்த ஹீலர் பாஸ்கரே வந்துக்கிட்டு நம்ம பகிரங்க அறைவுகளே விடுறோம், நீங்க சரியான ஆளா இருந்தா இந்த ஹீலர் பாஸ் நீங்க வாங்க, நம்ம உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவோமா விவாதம் பண்ணுவோமா என்று கூப்பிட்டால் வரமாட்டாரு. என்னத்தையாவது வந்து கிளப்பி விட்டு அதை மக்களை நம்ப வைத்து மடையலாக ஆக்கக்கூடிய வேலை தான் நடக்குதே ஒழிய, இதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. முஸ்லீம்கள் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு விஷயத்தை பரப்புறதா இருந்தா அதை வந்து ரொம்ப கூடுதல் கவனத்தோட அது சரியானதை உறுதிப்படுத்தாம செய்யக்கூடாது. இப்ப வாட்ஸ்அப்பு பேஸ்புக் வேற வந்துருச்சா, இதை வந்து இந்த வாட்ஸ்அப்ல வர்ற மேட்டையெல்லாம் வந்து ஃபார்வர்டு பண்ணாட்டினா தூக்கமே வராது பல பேருக்கு. ஓப்பன் பண்ண வேண்டியது வாட்ஸ்அப்பு, 100 மெசேஜை செல்ட் பண்ண வேண்டியது, எல்லாத்துக்கும் ஃபார்வர்டு பண்ணிட்டு தூங்கிடுது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்ன என்னங்க அனுப்புனீங்க, என்னன்னு எனக்கே தெரியல, வந்துச்சு ஃபார்வர்டு பண்ணி விட்டேன். ஃபார்வர்டு பண்ணுறது நம்ம வந்து மார்க்கு கடமை மாதிரி செய்யுது. எந்த அளவுக்குலாம் ஃபார்வர்டு பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவருடன் மெசேஜ் வருது, என்னுடைய மகள் +2 1050 மார்க் வாங்கியிருக்கிறாள், எனக்கா அவளுக்காக துவா செய்யும் அப்படின்னு வருது. அனுப்புனவர் கல்யாணமே ஆகலை, ஃபோனை போட்டு ஏங்க கல்யாணமே ஆகலை, உங்கள் மகளுக்கு 1050 மார்க் வாங்கிருக்கீங்கன்னு போட்டிருக்கீங்களே, ஓ அப்படியா, நானும் அனுப்புனேன், ஆமாங்க உங்கள் நம்பர் தான் வந்திருக்கு, இல்லை எனக்கு ஒருத்தர் அனுப்புனார் உங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணி விட்டேன். அதை இப்படி தான் ஃபார்வேர்டு போடு, ஃபார்வேர்டு மெசேஜ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபார்வேர்டு பண்ணக்கூடியவர் என்னன்றே தெரிய மாட்டேன். திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், லா இல்லா இல்லல்லா, இந்த கலிமாவை 10 பேருக்கு நீங்கள் ஃபார்வேர்டு செய்தால் நல்ல செய்தி கிடைக்கும், உடனே ஃபார்வேர்டு பண்ணவும், 10 நிமிடத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். 10 பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணால் 10 டெலிவர்டு மெசேஜ் தான் கிடைக்கும் நமக்கு, அவர் டெலிவர்ட் ஆயிடுச்சு, டபுள் டிக் கிடைக்கும் எவ்வளிய. இதில் என்ன என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது, எவனா ஒருத்தர் அறகுறை ஈமான் உள்ள ஆளாக இருந்தால் என்ன செய்வான், அதை அனுப்பி விட்டுட்டு 10 நிமிஷத்தை நல்ல செய்தி வருதான்னு பார்ப்பான், வரலையா இஸ்லாம் போயிட்டு போயிடுவான், இருக்கா இல்லையா. அப்ப இந்த மாதிரி வந்து இப்படி பரப்பப்பட்ட விஷயங்கள் இந்த இலுமினாட்டி பஞ்சாயத்துல வந்தது. காரணம் என்ன, எவனா ஒருத்தையும் சொன்னான்னா உடனே பரப்பி விட்டுருது. ஹீலர் பாஸ்கர் யாரு, நபியான அந்தாலு, அவர் என்ன வந்துகிட்டு இஸ்லாத்தினுடைய அத்தாரிட்டியா, குரானை போதிக்கக்கூடிய ஆளா, உண்மை பேசக்கூடிய ஆளா, என்னத்தையாவது பயன் பண்ணிக்கிட்டு இருக்கான், டிவிடி வித்துக்கிட்டு இருக்காரு. அந்த டிவியை வாங்கி போட்டு பார்த்துட்டு அந்த டிவிடி அடுத்த ஆள் கொடுத்து கேன்வாஸ் பண்ணி இலுமினாட்டி இலுமினாட்டின்னு சொல்லிட்டு இப்படி வந்து இவர்கள் வந்து மக்களை வழி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இந்த இலுமினாட்டி என்று சொல்வதெல்லாம் பொய் அப்படின்றது அதுக்குண்டான பதில்.